சொன்னீங்க ஐயா, இப்போ 2010 வந்து நான் முதல் முதல்ல வந்து ஆன்மீகம் இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நித்யானந்தாருடைய பயிற்சிக்குள்ள வரேன். பயிற்சியில வந்த உடனே பேசிக் டெக்னிக் வந்து கொடுக்குறாங்க, கிரியம் யோகம் அந்த மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க. அப்போ நான் அப்படின்ற அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அது ஒரு 7 நிமிஷம் பிராக்டிஸ் உள்ள இருக்கு, இந்த கண்டென்ட் அதுக்குள்ள இருக்கு. அந்த பிராக்டிஸ் நம்ம பண்ணிட்டோம், பண்ணவொடனே அது ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்க் அவுட் ஆனோடனே அந்த எம்டியில போயிட்டோம், அது ஒரு நிலையில வந்து நம்ம வைப்ரேஷன்ல ஏதோ ஒன்று பண்ணுது, நம்மளை பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம், அங்க பிடிச்ச அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. ஆனா அவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து நான் அப்படின்ற உடச்சி இவ்வளவு ஈஸியா உள்ள வந்துடலாம் அப்படின்ற ஒரு டெக்னிக் இருக்கு. இப்ப நீங்க புரிய வைக்கிறீங்க இவ்வளவு ஈஸியா இருக்குன்ற ஒரு விஷயம். அவங்க எல்லாம் அதெல்லாம் பண்றாங்க, திரும்ப ஏன் அவங்க பக்தி பண்றாங்க, திரும்ப ஏன் எடுத்துன்னு வந்து பூஜை பண்றது, இது பண்ணணும் அப்படி பண்ணணும், நீ யோகம் பண்ணணும், நீ கிரியம் பண்ணணும், சக்கர பண்ணணும் அப்படி எல்லாம் போட்டு ஏன் சுத்த விட்டுட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டா இப்ப நீங்க வந்து பரபிரம்மம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம போறோம், இதுதான் விஷயம் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெயிட்டா இதை இதை நீ இதை பிடிச்சி இப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லாம ஏன் இந்த பயிற்சி முறைகளை வந்து வைக்கிறாங்க. ஒரே சுவாச ஒரே சிவானந்த பரமம் சார் என்ன சொன்னா, நீ வாசி உள்ள ஏத்து, நீ அதை பண்ணம்னா உனக்கு எல்லாமே மாறும், அப்ப பயிற்சியிலதான் உனக்கு வந்து மனம் வந்து ஒடுங்கும், மனம் வந்து அடங்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மகான்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உடம்ப வந்து நீ முழுமை பண்ணணும், இந்த உடம்பு விட்டு உங்க உயிரை பிரிக்கிற மாதிரி பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பார்க்கணும்ன்றாங்க. அப்போ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க வந்து இதுதான் உண்மை, ஏன்னா ஒரு விஷயம் இதுதான் இந்த விஷயத்தை ஸ்ட்ரைட்டா அவங்க எல்லாம் சொல்லாம எல்லாம் முடிஞ்சு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி திறந்த ஞானி மகான்கள் அவங்களுக்கு கூட ஏன் ஸ்ட்ரைட்டா வந்து இதுதான் பாரு விட்டு இதை நீ பிடிச்சுக்குப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம போறோம், நம்ம அங்க பக்தி பண்றதுக்கு போல, நான் என்னுடைய தேர்தல் ஏதோ ஒரு விஷயம் இதுதான், இதை நோக்கிதான் என்னை இழுத்துட்டு போகுது. அப்போ இத வந்து இது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஒரு மகான் இருந்தாங்க, அவங்க கிட்ட நான் போகும்போது அவர் என்கிட்ட கேட்டாரு, இது மாதிரி நீ அங்கே இங்கே ஓடாத, அதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, மனதை உடைச்சி சாவடிச்சிடலாம், உன்னை ஸ்ட்ரைட்டா நான் உனக்கு உண்மை உனக்கு காட்டுறேன் அப்படிங்கும்போது அடுத்து எனக்கு அந்த ஒரு குளறுபடி இல்லை, இவர் என்ன சொல்ற ஒண்ணுமே புரியலையே, ஸ்ட்ரைட்டா காட்டுறேன்னா எப்படி காட்டுவோம். அப்ப இவங்கெல்லாம் எனக்கு வந்து யோகம் கிரியம்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, தியானம் பண்ண சொல்றாங்க, இதை பாருன்றாங்க, மூச்சை கவனின்றாங்க, அதை பண்ணுன்றாங்க, இவ்வளவுலாம் நம்ம பண்ணி வந்திருக்கிறோம், இது ஸ்ட்ரைட்டா அதை காட்டுறேன்றாரு. அவர் சொன்னவர் எப்படி இருந்தாருன்னா, நெத்தில இவ்வளவு பெரிய மஞ்சள் வச்சு, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சு, ஒரு காவிய சுத்திக்கிட்டு. அப்போ எனக்குள்ள என்ன, இவர் மகானா, பக்தி பண்றவரா, இல்ல ஞானத்தை இது பண்றவரா அப்படின்ற ஒரு பல கேள்விகள் வந்து நம்மள சுத்தி குழப்புற ஒரு விஷயங்களாவே இப்ப இருந்துகிட்டு இருக்கு. அப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பயிற்சிகளும் ஒரு சைடு சொல்லி தந்து நான்ன்ற ஒரு விஷயத்த அதையும் உள்ள வச்சு மென்ஷன் பண்றாங்க இதை உடைக்கிறதுக்கும், இவங்க பக்தி பண்ற இடத்துல வந்து பார்க்கும்போது இதுவும் நான்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கு, உனக்கு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதெல்லாம் ஏன், அப்போ நம்ம வந்து இப்ப நீங்க சொல்றீங்க ஆல்ரெடி நம்ம பிக்சட் ஆயிட்டா வந்திருக்கோம், நமக்கு இது கிடைக்க போகுது, இது அது கிடைக்கிறதுனாலதான் இன்னைக்கு இத்தனை கோடி பேர் இங்க இருக்கா, இத்தனை 100,000 பேர் இவ்வளவு சுத்தி இருக்கான். நீ வெளியே போனா ஒரு கறி கடையில போய் 1000 பேர் நிக்கிறான், ஒரு தேடு அவன் போயிருக்கான், நீங்க ஒரு 10 பேரும் உட்காந்துருக்கான். அப்போ எங்களுக்கான ரிலேட்டட் என்ன இதுல, அதாவது நீங்க தான் அந்த எக்ஸாக்டா அந்த சுபவாசனைன்றது சித்திக்கப்பட்டவர்கள் தான் இந்த நான் சொல்றதையும் தாங்கவே முடியும். இங்கதான் இருக்கு ஆழ்ந்த வரக்கம், ஆழ்ந்த வரக்கம்னா எளிமையா இருக்கு, ஏன்னா தூக்கம் தானே, தூங்குற மாதிரி தானே, தூங்குற மாதிரி தானே, நான் தூங்குற மாதிரி இருக்கிற இடத்துல பிரம்மாண்டமே உற்பத்தி கூட இல்லை, உற்பத்தியும் இல்லை, இருப்பும் இல்லை, நாசமும் இல்லை, அனுகிரகம் இல்லை, ஆன்மீகம் இல்லை, நாத்திகம் இல்லை, ஞானி இல்லை, அஞ்ஞானி இல்லை, அப்படி இரண்டு அற்ற ஏகமேவா அத்விதீயம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, அந்த மாதிரி இரண்டு அற்ற இரண்டை கடந்த ஒரே ஒரு பொருள் தான் சாஸ்வதமான உண்மை, அது உண்மையே உண்மையே அதுதான் ஞானக்கண். இப்ப நீங்க இவ்வளோ பேர் எல்லாரும் அதாவது கிருஷ்ண பரமாத்மா விட்டுட்டு, ரமண மகரிஷி விட்டுட்டு, சில உணர்ந்த ஞானிகளை விட்டு, மீது எல்லாம் அஞ்ஞான கூட்டம், உணர்ந்தவன் இல்லை, அவன் என்ன வேணா வெளில போட்டுக்கிட்டு இருப்பான், ஏன்னா அது இல்லாததுனால்தான் இதெல்லாம் பண்ணிக்கிறான். உணர்ந்தவன் பரதேசி மாதிரி ரோட்ல பிளாட்ஃபார்ம் உட்காந்துட்டு இருப்பான், அவனுக்கு எந்த அலங்காரம் இது வேணாம், நான் உள்ள சித்தம் தெளிந்தா இருக்கு, ஜீவனே சிவலிங்கம், எத்தொழிலை செய்தாலும் ஏதபத்தை பட்டாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே, அம்மாட்டுக்கு அவன் வேலை
வேலையை நிறுத்தணும்ன்ற அவசியம் இல்லை, உடம்ப கொன்னுக்கணும்னு அவசியம் இல்லை, பட்டை போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, கொட்டை போட்டுக்கணும் அவசியம் இல்லை, இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணி குருவா இருக்கணும்ன்ற உபதேசம். நம்ம கூட என்ன பண்றோம், ஃபுல்லா உணர்ந்தாச்சு நான் கழிச்சுக்கிட்டே இருக்கேன், யாரையுமே இது அந்நியமா ஒருத்தர நான் பார்க்கவே இல்லை, நான் கழிக்கிறத நான் மட்டும் விஷயம். நீங்க எதிர்க்க வரீங்க, உங்களுக்கும் சுபவாசனை முடிச்சிருச்சு, ரெண்டு பேரும் சாப்பிடுறோம். நான் பார்த்தது அப்படியே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அத்தனை உபநிடதங்களும் அத்தனை சூக்தங்களும் அத்தனை வேதத்தில் இருக்கிற கண்டென்ட்டும் ஞானத்தை பற்றி இருக்கிற அத்தனை கண்டென்ட்டும் வந்து அவங்கவுங்க கழிப்பு. பகவான் எழுதினதெல்லாம் அவர் கழிச்சதை அப்படியே என்னமோ எழுதி வச்சாரு. அப்புறம் எல்லாம் திரட்டினாங்க, எங்கெங்கயோ காயத்தில் தனியாக கடந்ததெல்லாம் சேர்த்து உள்ளது நாற்பதுன்னு மாத்தினாங்க. என்னைக்கும் ஏன்னா அது தானாக போகிறோம், தானாக போகிறோம், எழுத விற்கும், வார்த்தைகள் வந்து நிற்கும், எல்லாம் முடிக்கப்பட்டது, ஞானமும் முடிக்கப்பட்டது தானே இருக்கும். அது மாத்திரம் விதி விலக்கு இல்லையே, அதுவும் வாசனை தான், ஞானம் கூட வாசனை தான். ஆனா என்ன சுப வாசனை, அது வந்து மொத்த சீக்ரெட்டையும் அவுட் பண்ணிட்டு முடிச்சு வைக்குது. அது மொத்த சீக்ரெட்டினுடைய நிலைக்களம் இது ஆல்ரெடி மனிதன் தூங்கும் போது இருக்கும் அவனுடைய ஒரிஜினல் நிலை, சுரூப நிலை. அது இதுல கொஞ்சம் கூட இவங்க போய் பார்க்கல, அவங்க உடம்புல மாட்டிக்கிட்ட அந்த புத்தியே அவங்களுக்கு தடையாகி போயிடுச்சு. புஸ்தகம் புஸ்தகமா தேடுறாங்க, டெக்னிக் டெக்னிக்கா புத்தி என்னமோ சொல்லுது, வித்வான்கள் எல்லாம் படித்த வித்வான்கள் எல்லாம் குழம்பி நிக்கிறாங்க. தேடுபவன் தேடும் விதம் என்ன சொல்லுங்க, உங்கெல்லாம் இவ்வளோ டெக்னிக் எல்லாம் சொல்றாங்க, நான் அதை காமிச்சிடுறேன் இதை காமி, அதுல நானையும் சொல்றாங்க, புரியுதுங்களா? நான் பேசுறதுனாலே அவன் உணர்ந்தவன் இல்லை, நான் உணர்ந்திருந்தா இவன் மிஸ்ஸே பண்ண மாட்டான், ஆழ்ந்த உறக்கத்தை மிஸ்ஸே பண்ண மாட்டான். ஆழ்ந்த உறக்கத்தை பத்தி ஒருத்தன் பேசலைன்னாலே